சந்திரயான் 2 விண்கலம் தோல்வியை தொடர்ந்து நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ சந்திரயான் 3 செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்த திட்டமிட்டது. திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல் தலைமையிலான குழுவின் பல ஆண்டு உழைப்பிற்கு பிறகு சந்திரயான் 3 செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு ஜூலை 14 தேதி ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ்தவான் ஏவுதளத்தில் இருந்து LVM-3 ராக்கெட் மூலம் சந்திரயான் 3 செயற்கைக்கோள் விண்ணில் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 3, 2, 1, 0. Here we have a majestic liftoff of LVM-3M4 rocket carrying India's prestigious Chandrayaan 3 spacecraft. Speed to tracking. Prajwalan aur safaltapurn utthapan LVM-3M4 rocket ka. புவி வட்டப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்ட சந்திரயான் 3 விண்கலத்தின் சுற்றுப்பாதை உயரம் 5 முறை உயர்த்தப்பட்டு நிலவை நோக்கி பயணிக்க தொடங்கியது. இதனிடையே நிலவின் தென்துருவத்தை ஆய்வு செய்வதற்காக ஏவப்பட்ட ரஷ்யாவின் LUNA-25 விண்கலம் நிலவில் மோதி வெடித்து சிதறியதால் ஒட்டுமொத்த உலக நாடுகளின் கவனமும் இந்தியாவை நோக்கி திரும்பியது. திட்டமிட்டபடி சந்திரயான் 3 விண்கலத்தின் விக்ரம் லேண்டர் கடந்த ஆண்டு August 23 தேதி மாலை 6:04 மணிக்கு நிலவின் தென்துருவத்தில் வெற்றிகரமாக தர இறங்கியது. இதன் மூலம் நிலவின் தென்துருவத்தில் கால் பதித்து ஆய்வுகளை மேற்கொள்ளும் முதல் நாடு என்ற பெருமையை இந்தியா படைத்தது. இந்நிகழ்வு ஒட்டுமொத்த இந்தியர்களையும் பெருமிதம் கொள்ள செய்தது. இதையடுத்து விக்ரம் லேண்டரில் இருந்து பிரிந்து சென்ற பிரக்யான் ரோவர் தென்துருவ பகுதியில் மெல்ல மெல்ல நகர்ந்து சென்று நிலவு குறித்த பல அரிய தரவுகளையும் படங்களையும் அனுப்பியது. பதினான்கு நாட்கள் ஆய்வுக்கு பிறகு நிலவில் பகல் பொழுது முடிவடைந்ததால் பிரக்யான் ரோவர் உறக்க நிலைக்கு கொண்டு செல்லப்பட்டது. பிரக்யான் ரோவர் மீண்டும் இயங்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் நிலவின் கடும் குளிரால் அதன் செயல்பாடுகள் முடிவுக்கு வந்தன. இதனிடையே நிலவில் சந்திரயான் 3 விண்கலம் தரையிறங்கிய நாள் தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும் என்றும் நிலவில் தரையிறங்கிய இடம் சிவசக்தி பாயிண்ட் என அழைக்கப்படும் என்றும் மத்திய அரசு அறிவித்தது. அதன்படி இந்தியாவின் முதல் தேசிய விண்வெளி தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. டெல்லி பாரத் மண்டபத்தில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு கலந்து கொண்டு இஸ்ரோ விஞ்ஞானிகளுக்கு பாராட்டு தெரிவிக்க உள்ளார்.